ஹாய், ஹலோ, நமஸ்தே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் லிவிங். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ரெசிபி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் புளியோதரை செய்ய போகிறேன். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வரமிளகாய், எண்ணெய், வெந்தயம், கல்லுப்பு, கருவேப்பிலை, புளிச்சாறு, ஜீரகம், கடுகு, நடக்கல்ல, கடலைப்பருப்பு. வாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம பாத்திரம் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் ஜீரகம், கடுகு போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ கடுகு போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சு வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அது நம்ம பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கல்லுப்பு ரெண்டும் போட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கணும். காஞ்ச மிளகாய் 1/5 எடுத்துட்டேன் நான், பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம் பவுடரு, அப்புறம் பூண்டு 4-5 நான் தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பூண்டு எடுத்து அது எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பவுடர் நம்ம காஞ்ச மிளகாய் உப்பு போட்டு நம்ம பவுடர் பண்ண இந்த பவுடர் வந்து 4 ஸ்பூன் போட்டுக்கணும். காரத்தை தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வெந்தயம் பவுடரு போட்டுக்கணும். அது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம புளி சாறு, நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற புளி வந்து சாறு வந்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது வந்து எண்ணெய் வந்து வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 1/2 டம்ளர் சாப்பாடு நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த சாப்பாடு அதில் போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். என்னோட சேனல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த சாப்பாடு இந்த புளியோட டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த வரமிளகாவோட டேஸ்ட்டு இந்த சாப்பாடுக்கு நல்லா பிடிக்கும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா செஞ்சு பாருங்க. நீங்கள் செட்டிநாடு ஸ்டைல் புளியோதரை நல்லா செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.